हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल நீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா என் பேர் சங்கவி நான் ஸ்கின் கேர் லைஃப் ஸ்டைல் ப்ளாக்ஸ் மேக்கப் மாதிரியான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன் எல்லாரும் சேஃபா பத்திரமா இருக்கீங்கன்னு நம்பறேன் சேஃபா இருங்க வெளிய போகாதீங்க இன்னைக்கு பாத்தீங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கேர் பத்தி தான் நான் வீடியோ போட போறேன் நிறைய பேர் கேக்குறாங்க எனக்கு வந்து ஒரு பாடி லோஷன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சோப் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் க்ரீம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி தனித்தனியா கேக்குறீங்க சோ நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி நான் ஒரே வீடியோவா போடலாம் அப்படி முடிவு பண்ணிருக்கேன் சோ இன்னைக்கு ஒரு ஃபுல்லா ஒரு பாடி கேர் அப்படிங்கற டாபிக்க கவர் பண்ண போறேன் சோ பாடி கேர் அப்படினாலே அதை வந்து நான் மூணா பிரிக்கலாம் எப்படினா க்ளீனிங் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஹைட்ரேட்டிங் சோ எல்லாமே நார்மலா நம்ம பண்றதாங்க டே டு டே பண்றதா பட் ஆனா அது நம்ம சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ண மிஸ் பண்றோம் ப்ராப்பரா நம்ம ஒரு ரூட்டீன்ல ஸ்டிக் ஆயிட்டோம் பாடி கேர் ரூட்டீன்ல அப்படினா இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளிக்கணும் நம்ம குளிச்சா நம்மளுக்கும் நல்லது சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது எனக்கு புரியுது இந்த லாக் டவுன் டைம்ல வந்து நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஏனா வீட்லயே தான் இருக்கோம் எப்பவுமே வெளிய போறது கிடையாது அப்புறம் எதுக்கு குளிச்சிட்டு அப்படி நமக்கு நிறைய தோணும் பட் ஆனா தினமும் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ குளிக்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல நார்மலா நீங்க சோப் யூஸ் பண்றீங்கன்னா சோப் யூஸ் பண்ணிக்கலாம் ஷவர் ஜெல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஷவர் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்துல ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி குளிக்கணும் சோப் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க என்ன சோப் யூஸ் பண்றீங்கனாலும் அது ஓகே பட் நான் பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா இந்த ஆலிவ் கிரீன் பிராண்டோட இந்த பர்టిక్యులர் சோப் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் சோ இவங்களோட சோப்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சார்கோல் சோப் ரொம்ப நல்லா இருக்கு அந்த சோப் இப்போ நான் கையில வச்சிருக்க சோப் வந்து கேரட் அண்ட் டர்மரிக் சோப் சோ சார்கோல் சோப் நான் இப்போ யூஸ் பண்றேன் சோ அந்த சோப் யூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டபிளா ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸா ஃபீல் ஆகுது அந்த சோப் அண்ட் இந்த பர்టిక్యులர் சோப் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹேண்ட் கிராஃப்டட் இந்த சோப்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கலுமே கிடையாது இது ஹேண்ட்மேட் சோப் அப்படிங்கறனால இந்த சோப் ஓபன் பண்ண உடனே வீடு ஃபுல்லா ஸ்மெல் தாங்க அவ்வளோ நல்ல ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ராக்ரன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க சோ இந்த ஆலிவ் கிரீன் பிராண்ட் பாத்தீங்கன்னா சோப்ஸ் மட்டும் விக்கிறது இல்ல நான் சோப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் லிப் பாம்ஸும் யூஸ் பண்ணிருக்கேன் லிப் ஸ்க்ரப் இருக்கு அண்ட் ஃபேஸ் மாஸ்க்கும் வச்சிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டிஸ்கவுண்ட் கோட நீங்க யூஸ் பண்ணி ஷாப் பண்ணீங்கன்னா 15% உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பாடி வாஷ் பாடி வாஷ் வந்து இப்போ நீங்க ரொம்ப அவசரமா போனோம் சோப் போட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்றதுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா வந்து நீங்க டைரக்டா பாடி வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம் பாடி வாஷ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குங்க பியர்ஸ் நல்லா இருக்கும் பியர்ஸ் யூஸ் பண்றேன் நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த பாடி ஷாப்போட ஷார்ஜல் தான் யூஸ் பண்றேன் பாடி ஷாப்போட ஷார்ஜல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்மெல் வந்து சூதிங்கா இருக்கும் சோ அதனால இவங்க ஷார்ஜல் நான் யூஸ் பண்றேன் நீங்க இதான் வாங்கணும்னு இல்ல நீங்க வேற என்ன ஷார்ஜல் வேணாலும் வாங்கிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன க்ளீனிங்க நான் சொல்லிட்டேன் சோப் ஆர் ஷார்ஜல் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளோ அதை வச்சு நீங்க உங்க க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சுக்கலாம் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் சொல்ல போறேன் எப்படி சொல்றது ஸ்க்ரப்பிங்க்கு இந்த மாதிரி ஏதாவது லோஃபாவோ இல்ல இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் க்ளவுஸ் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த ஸ்க்ரப்பிங் க்ளவுஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆக்சுவலி இந்த லோஃபாவும் சரி இந்த ஸ்க்ரப்பிங் க்ளவுஸ் இது ரெண்டுமே வந்து நான் பாடி ஷாப்ல இருந்து வாங்கினேன் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நான் லோஃபா யூஸ் பண்ணி எனக்கு பழக்கம் சோ லோஃபாவில் ஷவர் ஜெல் போட்டு நான் ஸ்க்ரப் பண்ணிக்குவேன் அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து இது கண்டுபிடிச்சேன் இது வந்து ஸ்க்ரப்பிங் க்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த க்ளவுஸ் இது நார்மலா வந்து நீ என் கையில வந்து இந்த க்ளவுஸ் போட்டு சோப் யூஸ் பண்ணோம்னாலும் சோப் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார் ஜெல் யூஸ் பண்ணோம்னாலும் ஷார் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரப்பிங் க்ளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கம்ப்ளீட் ஸ்க்ரப்பிங்கே இது பண்ணி கொடுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் கூட என்ன பொறுத்த அளவுக்கு ஸோ அதிலிருந்து வந்து நான் இந்த ஸ்க்ரப்பிங் க்ளவுஸ்க்கு மாறிட்டேன் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை க்ளீனிங்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ ரெகுலராக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் இதோட நிறுத்திக்கிட்டேன் இஃப் இன்கேஸ் எனக்கு டைம் இருக்கு வீக்கெண்ட்ஸில் ரொம்ப லெஷராக தான் இருக்கேன் ரொம்ப நிறைய டைம் இருக்குது அப்படின்னா வந்து நான் இன்னொரு மெத்தடும் பண்ணுவேன் அது என்னென்னா ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் வந்து ஒரு ஃபுல் லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்குவேன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு நிறைய சுகர் இருக்குல்ல சாதாரண சுகர் கிறிஸ்டல் சுகர் இருக்கும் அந்த சுகரே வந்து அந்த லெமன் சிரப்பில் மூழ்கிற அளவுக்கு சுகர் போட்டுருவேன் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி அது இருக்கும் அதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி பாத் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக ஃபீல் ஆகும் அண்ட் நிறைய ஸ்க்ரப் மார்க்கெட்டில் விற்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரப் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் போயிடும் நல்லா இந்த மாதிரி ஜாயின்ஸ் அந்த நீ இருக்க ஏரியா அதெல்லாம் நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் பிளாக் பேச்சஸ் ஸ்ட்ராபெரி லெக்ஸ் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது ஸ்க்ரப்பிங் மெயின் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் என்னால் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல முடியாது ஸோ இந்த மூணு மெத்தட் சொல்லியிருக்கேன் இதில் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது ஸ்க்ரப் பண்ணி நம்ம பாத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மூணு ஸ்டெப்பில் சொல்லாத ஒரு ஸ்டெப்பை சொல்ல போகிறேன் நடுவில் என்னென்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து ஷார் ஜெல் ஆர் சோப் இது யூஸ் பண்ணி குளிப்பீங்க இல்லையா ஸோ இது தாண்டி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அதே சோப் இல்லைன்னா ஷவர் ஜெல் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்குது நானும் முன்னாடி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரிய வந்தது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன்னா நம்ம ஃபேஷியல் ஸ்கின் வேறு நம்மளோட பாடி ஸ்கின் வேறு நம்ம பாடி ஸ்கின் கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம ஃபேஷியல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு அவ்வளோ ஹார்ஷ் கெமிக்கல் தேவையே கிடையாது ஸோ அதனால் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண மாட்டேன்
ஒரு ரெண்டு மூணு ஃபேஸ் வாஷ் மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னன்னா ஹிமாலயாஸோட நீம் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது ஆன்டி பாக்டீரியல் ஃபேஸ் வாஷ். ஸோ பிம்பிள் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கு என்கிட்ட, நான் காமிக்க முடியாத நிலைமையில அந்த ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஏன்னா அவ்வளோ கேவலமா இருக்கு, பெரிய டப்பா யூஸ் பண்ணி அந்த டப்பாலாம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஸோ அதனால நான் உங்களுக்கு காமிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ், இது வந்து நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். குளிக்கும் போது வந்து அந்த ஹிமாலயாஸ் நீம் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் வாட்டர் பிரைட் அப்படிங்கிற இந்த ஃபேஸ் வாஷ். இதில் வந்து குட்டி குட்டி ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டீப் கிளென்ஸ் தேவை அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹிமாலயாஸ் நீம் ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ டே டைமில் அதை யூஸ் பண்ணிக்குவேன். இதில் ஸ்க்ரப் இருக்கிறனால இதை நைட் டைம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். இன்னும் நிறையா நல்ல ஃபேஸ் வாஷ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. பான்ஸோட ட்ரை பண்ணலாம். நியூட்ரோஜினாவோட ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிறைய ஃபேஸ் வாஷ் இருக்கு, க்ளீன் அண்ட் கிளியரோடது. இதெல்லாம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எந்த ஃபேஸ் வாஷ் வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் தயவு செஞ்சு பாடிக்கு போடுற சோப்போ இல்லை பாடி வாஷோ ஃபேஸ்க்கு போட்டுறாதீங்க. நல்ல சோப் போட்டு அப்புறம் ஸ்க்ரப் எல்லாம் பண்ணி நீட்டாக குளிச்சிட்டோம், அவ்வளோதானா பாடி கேர் அப்படின்னா அப்படி கிடையாது. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் தான் ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு பாடி லோஷன் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சதுமே எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஆகும். ஸோ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியில் குளிக்கிற பழக்கம் இருக்குங்க. கண்டிப்பாக நான் அப்படி கிடையாது. பட் ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி தான், நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியில் குளிப்பார். எதுக்காக இவ்வளோ சூடாக குளிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப ஹாட் வாட்டரில் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக நம்ம குளிக்கும் போது நம்ம பாடியில் இருக்க மாய்ச்சர் ஃபுல்லாக வந்து எடுத்துரும் வெளியே. ஸோ நம்ம ஸ்கின் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரையாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் மாய்ச்சரைசர் போட்டு இருக்கிற மாய்ச்சரையாவது லாக் பண்ணணும். இல்லைன்னா நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா ரிங்கிள் சீக்கிரமாகவே வந்துருங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது பாடி லோஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து குளிச்சு முடிச்சதுமே ஹெட் டு டோ நம்ம மாய்ச்சரைஸ் பண்ணி ஆகணுங்க. ஃபேஸ்க்கு நம்ம அதுக்கு தனியாக மாய்ச்சரைசர் வீடியோவே நான் போட்டிருக்கேன், என்னென்ன மாய்ச்சரைசர் வந்து ஃபேஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போய் பாருங்கள். அது இல்லாமல் பாடிக்கும் நம்ம கண்டிப்பாக மாய்ச்சரைசர் போட்டே ஆகணும். நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிருக்க பாடி லோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட பாடி லோஷன் தாங்க. பாடி ஷாப் பிராண்டே ரொம்ப நல்லாயிருக்கும் பாடி லோஷனுக்கு. ஹிமாலயஸ் பாடி லோஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிவ்யாவோட பாடி லோஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேற என்ன, அப்புறம் ப்ளம்ல வந்து பாடி யோகட் புதுசாக வந்திருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ளம் யோகட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் வேற என்ன இருக்குது, இதெல்லாம் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பாடி யோகட் இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரோஸ் பாடி யோகட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்கின்ல வந்து கிளைட் ஆகுது. நல்லா கம்ப்ளீட்டாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்குவேன். இஃப் இன்கேஸ் இது வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன், வெளியே போகிறேன் ஆர் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணுவேன். இது வாங்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வாங்குற வீடியோலேயே. இந்த பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோ பாடி எசன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாடி லோஷனில் வந்து ஒரு ஷிம்மர் மாதிரி இருக்கும். ஸோ போட்டோன்னே ஒரு மைல்டு ஷைனும் கொடுக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ வெளியெல்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்குவேன். வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்குவேன். இது சும்மாங்க இது, பட் ஆனால் அந்தளவு மாய்ச்சரை கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. இது ரொம்ப நல்லாயிருக்கு, இது கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பாக வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. எதை ஸ்கிப் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாடி லோஷன் போட்டுக்கணும். சன்ஸ்கிரீன் எந்தளவு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி பாடி லோஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் நான் பாடி கேரில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம பாடி கேர்க்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம், எந்த மாதிரி பாடி கேர் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியாச்சு. இதை வந்து நான் பாடி கேரில் இன்க்ளூட் பண்ணாமல் இல்லையான்னு எனக்கே டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் யோசிச்சு பார்த்தேன், சரி எல்லாம் குளிக்கிறது தானே, எல்லாம் ஒட்டுக்காக குளிக்கிற ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இதே இன்க்ளூட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நான் ஷாம்பூவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் நம்ம குளிக்கும் போது தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா பாடி ஷாப்போட பனானா ஷாம்பு. இந்த ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்குது, த பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வாவ் ஷாம்பு ரொம்ப பிடிச்சது. வாவ் ஷாம்பு உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்கும், ஆக்சசபிளாக இருக்கும், ஆன்லைன்லலாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாவ் ஷாம்பு கிடைக்குது, பட் ஆனால் வந்து நான் தூரமாக போய் வாங்கணும். இது பார்த்தீங்கன்னா நான் பக்கத்துலேயே வாங்கிடலாம். ஸோ அதனால் இந்த ஷாம்பு நான் மாறிட்டேன். இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா நான் வாவ் ஷாம்பு அப்படியே என் தலையில் போட்டுக்குவேன், ரொம்ப டைல்யூட் பண்ணாமல். பட் ஆனால் இந்த ஷாம்பு நான் கண்டிப்பாக டைல்யூட் பண்ணி தாங்க போடுறேன். ஒரு டூ ட்ராப்ஸ் எடுத்தேன்னா அதில் நிறைய தண்ணி கலந்து தலையில் போட்டு குளிச்சுக்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக தண்ணி கலக்கணும். ஸோ மறக்காமல் இந்த ஸ்க்ரப்பிங் பார்ட் ஆஸ் வெல் அஸ் நம்ம லோஷன் போடுறோம் இல்லையா பாடி லோஷன், இந்த பார்ட்டை மறக்காதீங்க. ஏன்னா யூஸ்வலி ஃபஸ்ட் இந்த கிளீனிங் சோப் போடுற பார்ட் யாருமே மறக்க மாட்டாங்க, எல்லோரும் மினிமம் அதாவது பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரப்பிங் அண்ட் இந்த லோஷன் போடுறது தான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணால் குட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்த பாடி கேர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறோட வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சங்கவி. டேக் கேர், பை கைஸ்.